எப்படி எங்க அண்ணன் சொன்னாருன்ற தீர்க்கதரிசி, எங்க அண்ணன் சீமான் ஒரு தீர்க்கதரிசி, காங்கிரஸ் தமிழ் இனத்தின் எதிரி, பாரதிய ஜனதா கட்சி மனித குலத்தின் எதிரி என்று பிரகடனம் செய்தவன் சீமான். ஒருவன் இல்ல. எப்படி சொன்னாருன்னு தெரியல, ஆச்சரியமா இருக்கு. பச்சை குழந்தைய கழுத்த இருக்கிற ஜாதி நாய்கள், அவன் இரக்கமற்றவன், இரக்கமற்றவன். அவங்க ஏதோ ஆச்சை கொடுக்கறதுக்கு நிற்கிறாங்க, எதுக்கு நடக்கிறாருன்னு தெரியல. அண்ணாமலை அதே எங்க அண்ணன் கேட்கிறாங்க, எங்க அண்ணன் போய் மயக்க நிட்டுறாமா, அவர் வந்து உடல் சோறு நீங்கிறதுக்கு, கொழுப்பு குறையிறது, கொலஸ்ட்ரால் கண்ட்ரோலுக்காக நடந்துட்டு இருக்காரு, மருத்துவரோட அறிவுரைப்படி நடந்துட்டு இருக்காரு, அவ்வளவுதான். பேச சொல்லுங்களேன், மகளிர் ஆணையம் இருக்கு, தேசிய மகளிர் ஆணையம், தமிழ்நாடு மகளிர் ஆணையம் எல்லாம் இருக்கு. வாய்ப்பத்தி கைகொட்டி கொண்டு இருக்கிறார்கள், அமைதியாக இருக்கிறார்கள், கடந்து செல்கிறார்கள். ஒரு சக விளையாட்டு வீராங்கனை பாதிக்கப்பட்ட பொழுது விளையாட்டுத்துறை சார்ந்த எந்த வீரரும் முன் வரவில்லை. திரைப்படத்தில் அடத்தின காட்சிகளும் காமிக்கிறார்கள். கதாநாயகர்கள் வந்து அப்படியே பெண்ணை வந்து தொட்டுட்டா போதான், ஒரு காலத்துக்கு அடிக்கடியில் 50 பேர் அந்தாண்ட போய் விழுவுறான். கொண்டாடுது இந்த சமூகம், இந்த காலத்துக்கு அடிக்கிறார், 75 பேர் விழுறான். கொண்டாடுற நிழல கொண்டாடுற நீனே, நெஜத்துல ஒரு தலைவன் இருந்தான், இருக்கிறான். பாகுபலி வசனத்தை பார்த்து மெய் செழித்து போன, கையை வெட்டக்கூடாது கழுத்தை வெட்டணும்னு சொன்ன சீமான் தான்டா. பாலியல் வன்முறை செய்யப்பட்டு இறந்தால் அந்த குழந்தை அந்த பெண்ணின் பிணத்தை அடக்குவதற்கு முன்னால் அந்த பாதகத்தை செய்தவனை அடக்கி வைத்து விட்டு தூக்குடா போனத அப்படின்னு சொன்னதுரா நாங்கள். அதிகாரம் மிக வலிமையானது அன்பான மக்களே. அனைத்து கொடூரங்களையும் செய்த அதிகாரம், எதற்காக இந்த மணிப்பூர் இஷ்யூ? ஒரே ஒரு நிகழ்வு தான், 11,000 ஹெக்டேர் நிலம் கேட்கிறான் அத்தானி. அத்தானி கேட்கிறான் 11,000 ஹெக்டேர் நிலம், லித்தியம், லித்தியம் இருக்கு அந்த 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 மலைக்கு கீழே, அதை எடுக்கிறதுக்கு 11,000 ஹெக்டேர் பிரம்மா நெத்தில் படைக்கப்பட்டவர் கொண்டே சூத்திர ஜாதியில் சேர்க்கறதுக்கு கொடுக்குறாரு. வரம்பு மீறிய தீர்ப்பு, ஒரு நீதிமன்றம் கொடுத்த வரம்பு மீறிய தீர்ப்பு அது, அதனால் பட்டி அறிகிறது. துப்பாக்கி களவு போகலை, களவு போகலை. ஏற்கனவே நீ என்னத்தை பாதுகாத்தன? 3,000 துப்பாக்கிகள் மணிப்பூர் காவல்துறை சேர்ந்த அதிகாரி பெருமக்களை எடுத்து மேத்தி நமக்களுக்கு உயர் ஜாதி வகுப்பினருக்கு துப்பாக்கி கையில் கொடுக்குறான். நீ 12 அடுக்கு பாதுகாப்புலே ரஃபேல் டாக்குமெண்ட்டை களவாட கொடுத்த பயதானடா, பைத்தியக்கார போயில. எங்க ரஃபேல் டாக்குமெண்ட் இருக்குல்ல, ஐயோ இந்தியாவில் உச்சகட்ட பாதுகாப்பு, 12 அடுக்கு பாதுகாப்பு ரஃபேல் டாக்குமெண்ட், போர் விமானத்தை பாதுகாப்பு டாக்குமெண்ட், அதுலேயே டாக்குமெண்ட் காணா போச்சுன்னு சுப்ரீம் கோர்ட்டில் அஃபிடேவிட் கொடுக்குறான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி கண்ணையும் வாய் எல்லாத்தையும் பொத்திக்கிட்டு அப்படியே காணா போய் விட்டதா பதில பேசல. எங்கடா எஃப்ஐஆர், யாரா எப்படா காணா போச்சு, எந்த இடத்துல காணா போச்சு, சிசிடி? ஒரு கேள்வி இல்லை, ஒரு கேள்வி இல்லை. அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட ஆட்சிங்க நடந்து கொடுத்த இது மாற வேண்டும் என்றால் மக்கள் ஒன்றிணை வேண்டும், சாதி கடந்து மதம் கடந்து. அதனால தான் தமிழ் தேசிய அரசியல் நாங்கள் பேசுகிறோம். மொழிவெளி தேசிய இனத்தின் அரசியல் முன்னெடுக்காமல் இந்த பாசிச பாரதிய ஜனதாவை வீழ்த்த முடியாது. அதுக்கு மொழிவெளி தேசிய இனங்கள் ஒன்று கூட வேண்டாம். அதுதான் நாடங்களில் உள்ள எல்லா மொழிவெளி தேசிய இனங்கள் மாநாட்டிலே கூட்டத்தில் நாங்கள் தொடர்ச்சியாக கலந்து கொண்டு இருக்கிறோம். அண்ணன் தான் இதற்கு தீர்வு. ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுத்து ரோல் மாடல், இந்திய ஒன்றியத்துக்கான ரோல் மாடல் அசீமான ஆட்சி செய்வான். ரோல் மாடல், ரோல் மாடல், அப்படி முன்மாதிரி ஆட்சியை நாங்க தருவோம். அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர். அந்த அதிகாரம் மிக்க, அந்த அதிகாரத்தை வடிவமைக்க, அந்த அதிகாரத்தை நான் தமிழர் கட்சியில் தந்துவார்கள், அனைத்துக்குமான தீர்வு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.